உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குரூப் ஓ கண்காணிக்கப்படுகிறது. அனைத்து யானைகளும் நலமாக உள்ளது. இடம் வழமன்றி நீர்நிலை. இந்த இடம் யானைகளுக்கு ரொம்ப பேர் போன இடம். நிறைய யானைங்க இருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவிலேயே இந்த கேம் பார்க்கில் தான் யானைகளோட எண்ணிக்கை அதிகம். தந்தையானது அஸ்காரி ரொம்பவும் முரட்டுத்தனமான குணம் உடையது. அதோட கூட்டம் அழிக்கப்படும் போது தப்பிச்ச ஒரே யானை இதுதான். பார்த்தது போதும்னு நினைக்கிறேன். யானைகளோட எண்ணிக்கை பெருகி போயிருக்கு. நீ போனது புரிஞ்சிருக்கும். நாம இன்னும் சர்வே முடிக்கவே இல்லையே. சர்வே பண்றது கஷ்டம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கையை விட இப்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. இப்படியே போனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். யானைகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். இது தற்காலிகமான நிலைமை தான். ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மாதிரி நேரத்துலதான் அது அதிகமா இனப்பெருக்கம் செய்யும். இப்ப நாம யானைகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலன்னா நாம பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். யானைகளை கொல்ல முடியாது. அதை பத்தி தான் போன போர்ட் மீட்டிங்ல திட்டவட்டமா சொல்லிட்டாங்களே. யானைகளை கொல்லணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? ஆனா நிலைமை இப்படி மோசமாயிட்டே போகும்போது நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. ஏற்கனவே நீ முடிவு பண்ணிட்டே போல இருக்க. மத்தவங்க ஒப்பீனியனும் கேட்கலாமே. புதன்கிழமை அன்னைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு. உடனடியா யானைகளை கொல்லலன்னா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கோன்னு சொல்லுவேன். சார்ல்ஸ், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் மனைவி பிராணிகள் வதைப்புக்கு எதிரானவங்க இல்லையா? அதனால மட்டும் நான் இதை எதிர்க்கலன்னு உனக்கு நல்லா தெரியும். மத்தவங்க கருத்தை கேட்கலான்னு சொன்னீங்க. வேற வழியை பார்க்கலாம்னு சொல்ல. இத விட்டா வேற வழியே கிடையாது மிஸ்டர் சார்ல்ஸ். இடமாற்றம் பண்ணலாமே. தேவைப்படுற கேம் பார்க்குக்கு யானைகளை விற்கலாமே. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் ஆகும். அதுக்கெல்லாம் நமக்கு இப்ப டைம் இல்ல. மத்த கேம் பார்க்ஸோட எனக்கு நல்ல தொடர்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் யானைங்க தேவைப்படுது. எவ்வளவு தேவை இருக்கு? இதெல்லாம் நடக்காத காரியம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மறுபடியும் யானைகளை எண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஓகே, நீ யானைகளை எண்ணி முடிச்சதும் இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். அப்புறம் யானைகளை மறுபடியும் என்ற விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அது ரகசியமா இருந்தா தான் எல்லாருக்கும் நல்லது. முக்கியமா இந்த விஷயம் மனைவிக்கு தெரியக்கூடாது. ஹலோ ஏமா, வெல்கம். ஹாய்.
உங்க அக்கா ஏர்போர்ட்டுக்கு வரல போல இருக்க, இங்க ஏதாவது வேலையா இருந்திருப்பா. பரவாயில்ல. டிராவல்லாம் எப்படி இருந்தது? ரெஸ்ட் எடுத்தியா? இல்ல, நான் தூங்கவே இல்லை. பரவாயில்ல, இங்க நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். தேங்க்யூ, பேக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்க. போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. உங்க அக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. சார்ல்ஸ், சார்ல்ஸ், என்னாச்சு? வடக்கு பக்கம் இருக்கிற வேலையை யாரோ உடைச்சிருக்காங்க. ஓ காட், மறுபடியுமா? நீ போய் வண்டியை ரெடி பண்ணு, நான் அதோ வந்துடுறேன். முதல்ல உன் வாய மூடு. பை பை ஸ்வீட்ஹார்ட், பை பை பை. எங்களுக்கு ஊ ஞாபகமா தான் இருக்கும். ஏம்மா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். அதோ இருக்கு. தப்பிச்சு போனது வெள்ள காண்டா மிருகம் தான். சார்ல்ஸ் காலிங் பேஸ், சார்ல்ஸ் காலிங் பேஸ். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. என்ன விஷயம் சொல்லு. மறுபடியும் ஒரு மிருகம் தப்பிச்சு போயிருச்சு. வேலியை உடைச்சுக்கிட்டு ஒரு வெள்ள காண்டா மிருகம் தப்பிச்சு போயிருக்கு. அப்படியா? உடனே நான் ஒரு டீம் அனுப்புறேன். தப்பிச்சு எவ்வளவு நேரம் இருக்கும்? இன்னும் நான் சர்வே பண்ணல. ரிப்ஷா அதை கொல்றதுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எப்ப தப்பிச்சு இருக்கும்னு நினைக்கிறேன்? நேத்து தான் தப்பி இருக்கணும். ஏன்னா முந்தா நேத்து நான் இந்த பக்கம் ரவுண்ட்ஸுக்கு வந்திருந்தேன். ஓகே சார்ல்ஸ், நீ அதை கண்டுபிடி, நான் வேலியை சரி பண்றேன். தேங்க்யூ சார், ஓவர் அண்ட் அவுட். யோ, மாட்டிக்கிச்சு ஒரு வெள்ள காண்டா மிருகம். வேலையை தாண்டி வர எல்லா மிருகமும் நமக்கு தான். போய் துப்பாக்கி எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம். நம்ம பாஸ் ரொம்ப நாளா வேட்டையாடுறதுக்கு காண்டா மிருகம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு? இன்னும் ஈரமாக தான் இருக்கு. அது இங்கே தான் இருக்கணும் பாஸ். அது அங்க இருக்கு.
ஓ நோ. நல்ல போஸ். போதுமா? இதோட தலையை மட்டும் வெட்டி எடுத்துவாங்க. கோலக்காரங்க, எனக்கு தெரியும். அதோட முடிவு அதே தேடிக்குச்சு. ரிப்ஷா, வேற யார் இதை செஞ்சிருப்பாங்க? நாளையிலிருந்து என்ன பண்ணலான்னு இருக்கேம்மா? சும்மா தான் இருப்பேன். ஏதாவது செஞ்சா தானே பொழுது போகும். அப்படின்னா படத்துக்கு கூட்டிட்டு போங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது உங்களால முடியலன்னா டிவியில் எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை பார்க்கட்டுமா? இல்லாத விஷயத்தை ஞாபகப்படுத்தி எதுக்கு வேறுபேத்துறீங்க? இங்கே பொழுது போகிறதுக்கு வேற நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு வாக் போய சிங்கம் கையால சாகிறதுக்கு இல்லையா? பேசாம உங்க அக்கா கூட யானைகளை பார்க்க போயிட்டு வாயே. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க உங்க வேலையில பிஸியா இருப்பீங்க. ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்றது கூட உங்களுக்கு நேரம் இருக்காதுல்ல? எனக்கு வேலை இருந்தது. உனக்கு எப்பதான் வேலை இல்ல? அந்த யானைக்கு மேல நீ ஓவரா கருணை காட்டுறியோன்னு எனக்கு சில சமயம் தோணுது. அட்லீஸ்ட் நானும் அதை செய்யறேன். யானைக்கு மட்டும்தான் உலகம்னு நீ இனிமே இருக்க முடியாது. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டு அந்த பொண்ணு உன்னையே நம்பி வந்திருக்கா. நீ அவளை கவனிச்சுதான் ஆகணும். நான் என்ன செய்யணும்? எனக்கு தெரியும். ஐ அம் சாரி. ஆனா இப்போதைக்கு யானைகளை விட அம்மா அப்பாவை இழந்த அந்த பொண்ணு தான் உனக்கு முக்கியம். எனக்கு தெரியும். முறையான திட்டங்கள் இல்லாம யானைகளோட எண்ணிக்கை பெருகி போச்சு.
நிர்வாகம் சரியில்லை, எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஆப்பிரிக்கால இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் சமாளிக்கணும்னா சரியான திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதிகமான யானைகளை சுட்டு தள்ளிடணும். நாம இதை செய்யலன்னா வேற யாராவது ஒருத்தன் செய்ய போறான். குட் மார்னிங். இஷ்டம் இருந்தா எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பிடிக்கலையா? குட், அப்ப இங்கேயே சந்தோஷமா இரு. நாங்க வரத்துக்கு 2 நாள் ஆகும். குட் மார்னிங். என்ன என்ன மன்னிச்சிடு, யானைகளை கணக்கெடுக்கிறதுக்கு நாங்க போய்தான் ஆகணும். எம்மா, உனக்கு என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை கவனிச்சதை விட யானைகளை தான் அதிக நேரம் கவனிச்சிருக்கேன். அதை பற்றி சொன்னால் உனக்கு நிச்சயமாக புரிய போகிறதே இல்லை. ஆனால் நீ என் கூட வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ், எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏம்மா ப்ளீஸ். இந்த யானையோட பேர் மேட்ரியாக்கு இந்த கூட்டத்தோட தலைவி. அதுக்கு எனக்கு நல்லா தெரியும், பயப்படாத. அதுதான் மேட்ரியா கூட குட்டி பேர் ஆளி. பயப்படாத. வேண்டாம், அதை தொடாது. அடுங்க, நம்மளை மோப்பும் பிடிக்கும், ஆனால் நாங்கள் அதை தொடறதில்லை. அது ஆலியோட அம்மா. எல்லா பேரும் ஏன் ஓல தொடங்குது? அப்படி இருந்தா கம்ப்யூட்டர்ல பதிவு பண்றது ஈஸி. இந்த குரூப்ல மொத்தம் 30 எண்ணங்கள் இருக்கு. ஃபேமிலி குரூப் ஏ, ஃபேமிலி குரூப் பிலா இருந்தது. இது ஓ ஃபேமிலி. இதுதான் உனக்கு பிடிச்ச ஃபேமிலியில? ஆமா. அதுங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க நிறைய முயற்சி எடுத்துப்போம். அதுங்களை பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிறோம். அதுங்களுக்கு உணவு கொடுக்கறது இல்ல, சிங்கங்க அதுங்களை அடிச்சாலும் அதுங்களுக்கு மருந்து போடுறது இல்ல. இயற்கையா ஆரட்டும்னு விட்டுருவோம். மனுஷங்களே நீங்க இப்படிதான் நடத்துவீங்களோ?
பாத்தியா? மொத்தம் 100 ஏக்கர் யானை வளர்ப்புக்கு ரொம்ப சிறந்த இடம். எனக்கு நல்லா தெரியும். அதிகமா இருக்கிற யானைகளை இங்க கொண்டு வந்துடலாம்ல? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பண வசதி இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? போன வருஷம் நமக்கு நிறைய வருமானம் வந்தது இல்ல, இந்த வருஷமும் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க. அதெல்லாம் பத்தாது. அப்படியே நாம இந்த நிலத்தை வாங்கினாலும் அதுக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அமைக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணணும், அதை கவனிக்கிற ஸ்டாஃபுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம யானைகளுக்கு தீனி போட்டு கேட்கறதுக்கே தலை சுத்துது இல்ல. என்ன ஆச்சு? I'm so sorry. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆமா, நீதான் எல்லாத்தையும் மறந்துட்டியே. கட்டியா பிடிச்சுக்க. பயந்துட்டியா? ஆமா. அந்த யானை ஏன் நம்மளை துரத்துச்சு? அது அஷ்காரி இனத்தை சேர்ந்த யானை. அது கோவம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண? எதுக்கு என் மேல கோவப்படுது? அதுதான் அழிஞ்சு போன ஏ ஃபேமிலி. இந்த எண்ணத்தோட யானைங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்களா? மொத்த ஏ ஃபேமிலி கொண்டுட்டாங்களா? ஆமா, அதுல அஸ்காரி மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. எனக்கு சொல்லி தெரியா? காட்டுக்குள்ளே இருந்ததால இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நான் கத்துக்காம இருந்துட்டேன். அதுக்கு வேற எவ்வளவு இருப்பா, அவகிட்ட கத்துக்க. ஓ, கோவப்படும் போது கூட அழகாதான் இருக்க. ஓவரா வழியாத. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க டிஸ்கோ ஆடுறதுக்கு என்ன கிளப்பா இருக்கு? அனிமல்ஸ் பத்தி படிக்கிற. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் பார்த்தா வேண்டாங்கிற. அப்புறம் உன் இஷ்டம்.
Thank you. Yeah. அப்புறம் இன்னைக்கு எதுக்காக ஹெலிகாப்டர் ரவுண்ட்ஸ் பண்ணீங்க? சும்மாதான் வேட்டையாடுறவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்க. அப்புறம் பேட்ரிக் எதுக்காக உங்க கூட ஹெலிகாப்டர்ல வந்தான்? அது வந்து ஆமா, யானைகளை கணக்கெடுத்துக்கிட்டு இருந்த அது என்னோட வேலை இல்லையா? யானைகள் தொலைஞ்சு போனா அதை கண்டுபிடிக்க அது தேவைப்படும்ல. உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், யானைகளை கணக்கெடுக்கிறது என் வேலைன்னு. இங்க பாரு பேட்ரிக், இங்க வரும்போதெல்லாம் நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவன் வரும்போதெல்லாம் நீ எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறியோ அதே அளவுக்கு தான் நானும் டென்ஷன் ஆகுறங்கிறத நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எதையும் மறைக்கிறீங்க. எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உண்மையை சொல்லுங்க. இன்னும் எந்த விஷயமும் கன்ஃபார்ம் ஆகல. உண்மையை சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? பேட்ரிக் யானைகளை கொல்ல சொல்றான். என்னது? யானைகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. I'm sorry, நான் உங்களை தொந்தரவு பண்ணல நினைக்கிறேன். இல்ல இல்ல, வா வந்து உட்காரு வா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுறான்னு தெரியல. யானைகள் மேல இருக்கிற அன்புனால அப்படி செய்யறா. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். உங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அவ யானைகள் மேலதான் முழு கவனத்தையும் செலுத்துறா. அந்த சம்பவத்தை மறக்கணுங்கிறதுக்காக உங்க அக்கா வேலையில முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். என்னையும் அவன் மறந்துட்டா நினைக்கிறேன் இல்லையா? உன் மேல அவ நிறைய அனுபவிச்சிருக்கா. எல்லாம் சரியாயிடும். லண்டன்ல இருந்து ஒரு கஸ்டமர் லெட்டர் போட்டிருக்காரு. சவுதியில ஒரு பிசினஸ் மேனுக்கு பிரைவேட் கேம் பார்க் இருக்கான். அவருக்கு ஒரு குட்டி யானை வேணுமா? தன் பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்க போறாராம். அதை சப்ளை பண்றதுக்கு அவருக்கு யாரும் கிடைக்கலையாம். ஏன்னா கவர்மெண்ட்னு அவரோட கேம் பார்க்கை அப்ரூவ் பண்ணலையாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்கிறாரு, யானை வேணுங்கிறாரு. இது வரைக்கும் நீ எத்தனையோ சட்டவிரோதமான காரியங்களை செஞ்சிருக்கல்ல. உன்னை போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நான் உன்னை கவர்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்தா நீ வாழ்க்கை முழுக்க கம்பி என்ன வேண்டியிருக்கும். பயப்படாத, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். அதனால நீ யானையை பிடிச்சி கொடு. அங்கிள், இதெல்லாம் என்ன மரபமைகளா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே தெரியல. இதை செதுக்கும் போது நான் என்ன மனநிலையில் இருக்கனோ அது இதில் வெளிப்படும். அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன பிடிக்கும்? மியூசிக் கேப்ப. டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். யானைகளை கொல்றது தடுக்க முடியாதா? அக்கா ரொம்பவே வருத்தப்படுறா. ஆமாம், எனக்கு தெரியும். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? சொல்லப்போனா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் அக்கா மனசில் மாற்றமே ஏற்பட்டுச்சு. இந்த இடத்த நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே இருக்கிற மிருகங்களை அவள் உயிருக்கும் மேலே நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தெரியும். யானைகளையா? ஆமாம். உங்கள் அம்மா கிட்ட கூட இதை பற்றி அவள் அடிக்கடி பேசுவா. அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, அவளோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே போயிடுச்சு. யானைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவள் உயிரையே விட்டுருவா. எனக்கு அதுவும் தெரியும். அவளை மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சதை நினச்சா சந்தோஷமாக இருக்கு. உண்மைதான். எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அவ தானே எனக்கு எல்லாமே. ஆமாம்,
என் வேலையில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. உங்கள் அக்காவை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு. ஆனால் இப்போ யானைகளை நான் கொல்லலைன்னா என் வேலை போயிடும், வாழ்க்கையே மாறிடும். இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா ஒரு சில யானைகளை தான் பிரிய வேண்டியிருக்கும். ஆனால் ஒத்துக்கலன்னா எல்லா யானைகளையும் பிரிய வேண்டியிருக்கும். என்ன ராத்திரி அக்கா இங்க போறா? அவளுக்குன்னு ஒரு ரகசிய இடம் இருக்கு, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பிளே பண்ணிட்டு எவ்வளவு நேரம் வேணா டான்ஸ் ஆடலாம். புதுசா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, கண்டதை பேசி காரியத்தை கெடுத்துறாத. சிட்டில அந்த ஆள் பெரிய புள்ளி, பெரிய ஆர்டர் கொடுக்க வந்திருக்கான் அடக்கிவாசி. ஹலோ மிஸ்டர் ஆண்ட்ரூஸ். ஹலோ. இவன் தான் வேட்டையில் என்னோட அசிஸ்டன்ட், பேர் யோவோ. ஆப்பிரிக்காலேயும் ஒரு சிறந்த வேட்டைக்காரன். ஹலோ யோவோ. யோவோக்கு அர்த்தம் யானை மனிதன்னு சொல்லுவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி யானையை வேட்டையாடுறவன். ஹலோ, நான் சோசன், நைஸ் டு மீட் யூ. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காரு. இவன் உருவத்தில் மட்டும் வித்தியாசமானவன் இல்லை, பயங்கர திறமசாலி, என்ன கொஞ்சம் கோவக்காரன். என்னால நம்ப முடியல, பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்காரு, இவரா யானைகளை பிடிக்க போறாரு? யானைகளை பிடிக்கிறதுக்கு அனுபவமும் திறமையும் இருந்தா போதும். அதிகமா பேசின கொன்னுடுவந்த வேலையை மட்டும் பாரு. நான் விழுந்தது உனக்கு சிரிப்பா இருக்கா? அது நீ ஆனதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறத தவிர உனக்கு உருப்படியே வேற வேலை எதுவும் தெரியாதா? உன்னை பார்த்தது எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்படி என்ன உருப்படியான வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லு. நான் ஒரு சாப்பர் பைலட், ஹெலிகாப்டர் ஓட்டுறவன். இங்க பாரு, நீ என்ன நம்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி. யாரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு ஹெலிகாப்டர்ல ஏறறதுக்கு விருப்பம் இல்ல, உன்னோட உதவியே எனக்கு தேவை இல்ல. என்னைக்காவது தேவைப்படும். வணக்கம்.
நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கோட்டை விட்டுட்டியே. ஜோசியத்தால் இருக்கிறவங்களை குழப்பிட்டு இருக்காத. அங்கிள் என்கிட்ட இந்த இடத்த பத்தி சொன்னாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் நிறைய யானைகளை கொன்னாங்களாமே. அந்த யானைகளோட ஆன்மாக்கள்லாம் இங்கதான் சுத்திட்டு இருக்குதுன்னு சொன்னாரு. அதுங்களை நீங்க ரொம்ப நேசிச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம அப்பா இங்க வந்தாரா? எனக்கு புரியுது, நானும் உங்களை மிஸ் பண்றேன்.
இன்னும் ரெண்டு மூணு நாள்ல மொரினா கேம் பார்க்ல யானைகளை கொல்ல போறாங்க. சொல்ல சார்ல்ஸ், கேம்ஸ் பார்க்க விட்டு ஒரு யானை தப்பிச்சு போயிடுச்சு. எப்போ? இன்னைக்கு விடி காலையில. ஓகே, நான் உடனே வரேன். சீக்கிரம் வாங்க. தப்பிச்சு போனது அஸ்காரி, சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு ஆகணும். உடஞ்சு போன பொருளுக்கெல்லாம் நீங்க தான் நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். நல்ல காலம், நேத்ராத்திரி எந்த உயிர் சேதமும் ஏற்படல. அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த யானையால இன்னும் நிறைய ஆபத்து வரப்போகுது. அதை சாகடிக்கிறது தான் நல்லது. அந்த அஸ்காரி யானைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது என்னோட பிரச்சனை, இதை நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். காண்ட மிருகத்தை தீர்த்து கட்டின மாதிரியா? நீ என்ன சொல்றன்னு புரியலையே. நடிச்சதெல்லாம் போதும். என் மிருகங்களை வேட்டையாடுறத நிறுத்த. வேலையை தாண்டி வர எந்த மிருகமும் உனக்கு சொந்தமானதில்லை சார்ல்ஸ், அது எல்லாருக்கும் சொந்தம். இப்போ சொல்றேன், அந்த அஸ்காரி யானையை நாங்க சாகடிக்காம விட மாட்டோம். துரோகி, நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? உனக்கு யானைகளோட மதிப்பு தெரியாது? நீ எல்லாம் காட்டுல வாடுறவன் சொல்லிக்க வெக்கமா இல்ல? அவங்க எடுக்கிறான் விடு. அஸ்காரி யானையோட தந்தத்தை வெட்டி எடுத்தா எவ்வளவு பணம் கிடைக்கும்னு அவனுக்கு என்ன தெரியும்? பொழைக்க தெரியாதவன். இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட போற சார்ல்ஸ். இந்த வேலையில இருந்து நீ அப்படி என்ன சம்பாதிச்சிட போற? பேசாம என்னோட பார்ட்னரா சேர்ந்துரு. அது மட்டும் இல்ல சார்ல்ஸ், உன் பொண்டாட்டியும் நம்ம கூட இருந்தானா ரொம்ப உதவியா இருக்கும். உன்ன மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. பணத்துக்காக யானைகளை பலி கொடுக்கிற கேவலமானவன் நீ. வேலையை தாண்டி உன்னை கேம் பார்க்குள்ள பார்த்த, நீ உயிரோட திரும்ப போக மாட்டேன். என்ன சொன்னாலும் நீ திருந்த போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. காலம் பூரா இந்த ஓட்ட ஜிப்பியை ஓட்டிக்கிட்டு வர டூரிஸ்டுகளுக்கு இடத்த சுத்தி காட்டிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு சலாம் போட்டுக்கிட்டே காலத்தை கழிக்க போற. பணத்தோட அருமை இப்போ உனக்கு தெரியாது. இந்த கேம் பார்க்க இழுத்து மூடினதும் சோத்துக்கு லாட்டரி அடிப்பல்ல, அப்போ தெரியும் நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. எப்ப வேணாலும் நான் உன்னை பார்ட்னரா சேர்த்துக்க தயாரா இருக்கேன். யானைங்களை பிடிச்சு தரேன். எங்களை இங்க கூட்டிட்டு வந்து எங்களை முட்டாளாக்க பார்க்காது. தப்பிச்சு வந்த அஸ்காரி யானைக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 8 இல்ல 9 இருக்கும். ராக்ஷா, என்ன பாக்குறீங்க? நீங்களே பாருங்க. இதான் அந்த யானையா? அது உங்களுக்கு சொந்தமாக போகுது. யானைகளோட எண்ணிக்கை வருஷத்துக்கு 7% அதிகரிக்குது. ஒரு யானைக்கு தேவையான 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடம் இப்ப நம்மகிட்ட இல்ல. இப்போதைக்கு நம்மளால ஒரு யானைக்கு 1.6 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடம் தான் ஒதுக்கி தர முடியுது. இதனால யானை இனமே அழிய போகுது. 25% அதிகமான யானைகள் நம்ம கேம் பார்க்கில் இருக்கு. அப்படியே யானைகளை இடமாற்றம் செஞ்சாலும் 5-8% தான் நம்மளால செய்ய முடியும். என்ன முடிவெடுக்கணும்னு நான் சொல்ல தேவையில்லை, புள்ளி விவரங்கள் சொல்லும். தேங்க்யூ ஜென்டில்மேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் சரியான புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மூணு பேருமே இங்கே வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ்ன்னு தான் தோணுது. இந்த விஷயத்தில் நம்ம உடனடியாக முடிவு எடுத்து ஆகணுன்றது நல்லா புரியுது. அதிகமாயிட்டே இருக்கிற யானை இனத்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். ஆனால் யானைங்களெல்லாம் சுட்டு கொல்லணும்னா அதுக்கு அரசியல் ரீதியாக நிறைய எதிர்ப்புகள் கிளம்பும். ஆனால் யானைகளை காப்பாற்ற இதுதான் முடிவுனா நாம் அதை செஞ்சு தான் ஆகணும். அது பக்கத்தில் இருக்கிற இடத்த வாங்கி நம்ம யானைகளை வளர்க்கலாமே, அதில் நமக்கு இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும். சார்ல்ஸ், ஏற்கனவே நம்மளோட கேம் பார்க் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலைமையில் நாம் வேற நிலம் வாங்க முடியாது. சார்ல்ஸ், ஒருவேளை யானைகளை கொள்றதுல நமக்கு ஏதாவது தடைகள் ஏற்பட்டதுன்னா, குறிப்பாக மிருக வதைக்கு எதிரான உங்கள் மனைவி மூலமாக தடை ஏற்பட்டுச்சுன்னா அதை சமாளிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். உங்கள் குடும்பத்தில் இதனால் பெரிய குழப்பம் உண்டாகும். ஒருவேளை உங்க மனைவி கிட்ட அடி கூட வாங்கலாம். குத்தேன் உஸ்லாஹ் மிகோங்க மெசிஜ் ஜெ அந்திதி பெஸ்லாப் பெஸ்லாந்தலாங்க அப்ப ஜிபினா ngo அஸ்ரிகோங்க khona apa futshane man ndawo napa futshane khona apa funa abufuna wena ufuna lapha kuma yabona ikho apa aboyifuna ivanga rendu perey vida anda yana buddhisaliya irukumo nu thonudhu அது இங்க பக்கத்துல தான் எங்கயாவது இருக்கணும். இதைத்தான் ஒரு வாரமா சொல்றீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணா யானையை நிச்சயமா புடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. இனிமே ஏமர தயாரா இல்ல. உங்களால இது முடியாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த காட்டுல இருக்கிற மூல முடுக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். காட்டுல சுத்திட்டு இருக்கிற யானை மொரினா கேம் பார்க்குள்ள நுழையுதுன்னா அது அங்க இருந்து தான் வந்திருக்குமோங்கிறது என்னோட யூகம். அந்த யானை கேம் பார்க்கோட யானையா? யானை எந்த இடத்துல இருந்து வந்தா உங்களுக்கு என்ன வந்தது? இந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட ஆரம்பத்திலே ஏன் சொல்ல சொல்லணும்ங்கற அவசியம் ஏற்படல. நீங்க சட்டவிரோதமா ஒரு யானையை எங்களுக்கு புடிச்சு கொடுக்க பாக்குறீங்க. நீங்க சட்டவிரோதமான ஆளுங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். நான் செய்யறது நிச்சயமா சட்டவிரோதமானது இல்ல. காட்டுல சுத்துற யானைகளை யார் வேணும்னாலும் சுடலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. இதோ பாரு ரிப்ஷா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்களை பொய் சொல்லி ஏமாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இனிமே உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. என் வக்கீலுக்கு பதில் சொல்லு. யானை வளர்க்கலான்னு ஆசைப்பட்டா எங்களை கம்பி என்ன வச்சிருவ போல இருக்கு. பேட்ரிக், ஆ தெரியும், நாளைக்கு நாளானிக்கு அது உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிடும். ஓகே, பபாய். ஹேய் ரசல், எப்படி இருக்க? உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன் வேஷம் கலைஞ்சிடுச்சு. யானைகளை கொள்றதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? மற்றவங்க வேணும்னா உன் நடிப்பை நம்பலாம், ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும். ரகசியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டு வைக்கக்கூடாதுன்னு உன் பார்ட்னர்ஸ் கிட்ட சொல்லு. நீ எதை பற்றி பேசுறன்னு எனக்கு தெரியாது. அசஜ கொன்னுடுவேன். உனக்கு தெரிஞ்ச உண்மையை பற்றி நீ யாருக்கிட்டையும் வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. அதையும் மீறி நீ வாயை திறந்தினா நீ செத்துருவ. உன்னை கொன்னு காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கிட்டு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டதா ஊரையே நம்ப வச்சிருவேன். நான் இதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். அதை நான் முடிவு செய்யறேன். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அப்படி கேட்டா உன்னை உயிரோடு விட்டுறேன். என்ன மீறி ஏதாவது செஞ்ச காட்டுல அனாத பணமா காக்காக்கும் கழுகுக்கும் இரையாக வேண்டியிருக்கும். அஞ்சறிவு படைச்ச யானைகளுக்காக உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத, புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்.
என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. போலா, காட்டுக்குள்ள யானைகள் கட்டுப்பாடு இல்லாம இனப்பெருக்கம் பண்றதுனால எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. நம்ம கிட்ட இடம் இல்ல. அதுங்களை காப்பாற்றதான் இந்த நடவடிக்கை. போல் நிறுத்துங்க. யானைகளை கொல்றத தவிர வேற வழி இல்ல. எனக்கு மட்டும் இதுல இஷ்டமா என்ன? ஆனா நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. போலா, அஸ்காரி தப்பிச்சு போய் அவங்க கேம்ப கண்ணா பின்னா அடிச்சு நோக்கி இருக்கு. அதை கண்ணால பார்த்தாதான் உனக்கு புரியும். எத்தனை கொல்ல போறீங்க? இந்த நிலைமை நீடிக்க கூடாது. யானைகளோட எண்ணிக்கை பெருகிறத நாம எப்படியாவது தடுத்தே ஆகணும். இந்த கொடூரமான வழியை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? யானைகளை துன்புறுத்தாத மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இந்த கில்லிங் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்மளால அவங்கள எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. நிறுத்துங்க. எத்தனை யானையை கொல்ல போறீங்க? 300 யானைகளை. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது பாலா, ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எப்போ? அதை என்னால சொல்ல முடியாது. பாலா, கொஞ்சம் நில்லு. சொன்னா கேளு, நில்லு. எப்பன்னு ஏன் கிட்டியாச்சு சொல்லுங்க. அதை இன்னும் டிசைட் பண்ணல. அங்கிள், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க அக்காவோட குடும்பத்தை அவகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவங்க போனா போகட்டும், விடு. அந்த குட்டி யானையை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, செய்யறேன். குட். அது வடக்கு பக்கம் தான் போயிருக்கணும். கிழக்கு எல்லையில இருக்கிற பயன்படுத்தாத கேட்டு மூலமா நம்ம வண்டியை வெளியே எடுத்துட்டு போயிடலாம். யானை கிடைச்சா நிறைய பணமும் கிடைக்கும். நல்லா தேடிப்பாரு. யானை கிடைச்சிடுச்சுன்னா ஒவ்வொரு நைட்ல நானும் ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இதை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ இந்த தொழிலையே விட்டுடலாம். இது மூலமா உனக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். நடக்க போறது என்னன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? நிச்சயம் தெரியாது. ஒரு விஷயம்க்கா, ஆலியா பாத்தீங்களா? ஆலி இங்க இல்லையே. அது எங்கன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். நாளைக்கு ப்ராமிஸா பார்க்கணும். ப்ராமிஸா பார்க்கலாம். Thank you.
அந்த பக்கம் இருக்கிற யானைகளை இந்த பக்கம் அனுப்பணும். அதிகாரிகள் அனைவரும் முக்கிய கூடாரத்திற்கு உடனடியாக வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக முக்கிய கூடாரத்திற்கு வரவும். யானைகளோட நடமாட்டத்தை நாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால அது இங்க இருக்கிற இடம் நமக்கு நல்லா தெரியும். இந்த காரியத்தை நாம சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். நேற்று ராத்திரி இதே இடத்துக்கு ஒரு யானை கூட்டம் வந்துட்டு போயிருக்கு. அந்த கூட்டம் நிச்சயமா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். இன்னொரு கூட்டம் இதோ இந்த இடத்துல இருக்கு, மோபிடி கேம்புக்கு பக்கத்துல. எல்மோன், அதை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. இங்கிருந்து அது 50 கிலோமீட்டர் தூரம். நம்ம கிளம்பலாம். இந்த வழியே போறதை விட வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணும். ஏன்னா நம்ம போற வழியில ஒரு ஆறு குறுக்கிடுது. எனக்கு தெரிஞ்ச அந்த யானை கூட்டம் இந்த இடத்துல. டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதை உடனே செயல்படுத்த போலாம். நடவடிக்கை எடுக்க சொன்னது நான் தான். யானைங்க மேல நீ உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா நீ இப்படி பண்ற பேட்ரிக்? அவ மீடியாக்கு நியூஸ் கொடுத்துட்டாளா? யானைகளோட இனம் அழியாம காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க பேசினது. போதும், இதை உடனே நிறுத்துங்க. உன் மனைவி அடக்கமா பேச சொல்லி இல்லைன்னா நடக்கிறதே வேற. அக்கா, அக்கா நிறுங்க, மாங்க ஆளியை போய் தேடல. இப்ப வேண்டாம், அப்புறம் பாக்கலாம். ஆளியை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க? அப்புறம் பாக்கலாம். வா பார்க்கலாம். வண்டி ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் சார். சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க சார். இந்த சோம்பேறி பசங்களை வச்சுக்கிட்டு எதையுமே பிளான் பண்ண முடியாது. ஏய், இறங்கடா கீழே. ஏண்டா, கிளம்புறதுக்கு முன்னாடியே வண்டி சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி வச்சுக்க மாட்டேன்? இவன் என்ன தூங்கிட்டு இருந்தானா? ஏய், இதை யாரா கேட்டது? மரத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால அதை எங்களால் பார்க்க முடியல. தரவழிய ஆட்கள் அனுப்புங்க. தேங்க்யூ டைகர் 32. நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன்.
இந்த டைகர் 32 பேசுற அந்த மாலுகளா சரியான திசையில போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. Thank you டைகர் 32. நீங்க உடனே சாபி வேலைக்கு போங்க. இங்க சாபி வேலை எங்க இருக்கு? அங்க தான் ஓ ஃபேமிலி இருக்கா? Come on guys, இந்த பக்கம் வாங்க. ஓகே டேனியல், வந்த வேலையை முடிங்க. நான் இங்க கிளம்பும் போதே என் பொண்டாட்டி எத்தனை யானைகளை சுட்டுட்டு வர போறீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 30 தேரும் போல இருக்க. குருவி சுடுற மாதிரி அத்தனையும் பட படபடன்னு சுட்டு தள்ளிட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் அத்தனை யானையும் நான் ஒத்தாளா நின்று மொத்தமா சுட்டேன்னு பெருமையா சொல்லிக்குவேன். அப்படியா? நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். நீ குடுத்து வச்சுவேன். அந்த துப்பாக்கிய கூட. என்னது? துப்பாக்கிய கூடன்னு சொன்னேன். நீயும் கூட. உடனே எல்லாரும் இங்கிருந்து போங்க, போங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது சார்ல்ஸ்? ஆபரேஷனை சார்ல்ஸ் நிறுத்திட்டான்னு சொல்ல. புரிஞ்சுதா? ஹலோ, ரேடியோவை கட் பண்ணிட்டோம். சார்ல்ஸ் உடனே லைனுக்கு வா. சார்ல்ஸ் உடனே லைனுக்கு வா. சார்ல்ஸ் கமின், சார்ல்ஸ் கமின். சார்ல்ஸ் தான் சொல்லுங்க. சார்ல்ஸ், இப்படி ஆளுக்கு ஒரு முடிவெடுத்தா எப்படி? அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பேட்ரிக், இந்த ஆபரேஷனை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வந்த ஆபீசர்ஸ் எல்லாரையும் திரும்ப அனுப்பிடு. என்னது திரும்ப அனுப்பணுமா? யார கேட்டு அப்படி செஞ்ச? முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மறுபடியும் உடனே காட்டுக்குள்ள போய் நீ யானைகளை சுட்டு தள்ளுற வழிய பாரு. Damn it! ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க.
பேச வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆபரேஷனை கேன்சல் பண்ணிட்டேன். உண்மையாவா? தனியா எங்க போற? ரசல் ஆலிய காணோம், உடனடியே நாம அவனை கண்டுபிடிச்சாகணும். மை காட், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, ரிப்ஷா ஒரு குட்டி யானையை தேடிட்டு இருந்தா. ஆலியா வந்து கடத்திருப்பானா? ப்ளீஸ் ரசல், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, என் கூட வா. கம் ஆன், நாம சீக்கிரம் போயாகணும். என்னால முடியாது, நான் வர மாட்டேன். ஆலிய நாம உடனே எப்படியாவது கண்டுபிடிக்கணும். உனக்கு எதுவும் ஆகாது, நீ என் கூட பத்திரமா இருப்ப. வா. குழந்தைக்கு பர்த்டே கிஃப்டா நீ கொடுக்கறதா இருந்த குட்டி யானைய நான் பிடிச்சிட்டேன். விருப்பம் இருந்தா டீலுக்கு வா. இது படி. யோவோ, அது அஸ்காரி தானே? ஆமா. அதையும் பிடிச்சா நிறைய பணம் கிடைக்கும். மாவு ரசலும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. நல்லா பிடிச்சிக்க. மேலேயே எதுக்கு பறந்துட்டு இருக்க? கீழே இறங்க வேண்டியதானே? கீழே இறங்கினா யானைக்கு நம்மளை தாக்கும். கேட்க மாட்டீங்க? வேண்டாம் ராக்ஷா, சுடாத. கிட்ட வந்த உன்னையும் சுட்டுருவேன். இனிமே உன் உதவி எனக்கு தேவையில்லை.
சுடாத! மை காட். எல்லாம் முடிஞ்சிருச்சு. யானைகளுக்கு இனிமே ஆபத்து இல்ல. Thank you so much. அஸ்காரிய காப்பாத்திட்டீங்க. ஆலியவும் சேர்த்து காப்பாத்திருக்க. எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? ஓ மை காட், எம்மா! அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் தான் கூட இருந்தல்ல. போய் ஆம்புலன்ஸ் வர சொல்லு. இந்த தண்ணி குடி. வேட்டைக்காரனுக்கு வேட்டை துப்பாக்கியால தான் சாவுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அசந்து இருந்தா எனக்கும் அது நடந்திருக்கும். தப்பு அவர் மேலதான் அங்கிள். ரிப்ஷா அஸ்காரிய கொல்லப்பட்டாரு, ஆனா யோவா அதை காப்பாத்திட்டாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் முடியல. அந்த கேமராக்காரங்களை அடிச்சு துரத்து. போங்கடா இங்க இருந்து, போங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆபரேஷனை எதுக்காக நிறுத்தின? நீங்க தான் ஆர்டர்ஸ் போட்டீங்களா? ஆர்டர்ஸ் போடுறதுக்கு எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. ஹெலிகாப்டர் டேமேஜ்க்கு யார் பதில் சொல்றது? போதும் நிறுத்து பேட்ரிக். இதுக்கு நீ சரியான விளக்கம் சொல்லனா நிச்சயமா உன்னை ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன். ஜெயிலுக்கு போக போறது நீதான் பேட்ரிக். சட்டவிரோதமா நீயும் ரிப்ஷாவும் போட்ட டீல் எனக்கு தெரியும். என்ன வளர்ற? என் விஷயத்துல தலையிட்டா என்ன நடக்கும்னு நான் அன்னைக்கே சொன்னல்ல. யானை தந்தங்களை வெட்டி அதிக விலைக்கு ரிப்ஷாக்கு விற்கிறதா நீ ஒத்துக்கிட்டு இருக்க? ஏதோ ஒரு துண்டு பேப்பரை காமிச்சா நான் ஏமாந்துருவேனா? இதெல்லாம் தூக்கிட்டு போங்கடா. இங்கிருந்து பேட்ரிக், இதுல உன்னோட கையெழுத்து இருக்கு.
முட்டாள்தனமா வளராத. இந்த ரிப்ஷா சட்டவிரோதமா யானை தந்தங்களை கடத்துறதுக்கு ஏன் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்? இந்த வாட்டி பழிய நான் மட்டும் ஏத்துக்கிறதா இல்ல பேட்ரிக்? உன் கதை முடிஞ்சது பேட்ரிக். உண்மை என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டவன் சொல்றதெல்லாம் நீ நம்ப போறியா? நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி கடத்தல்காரன் கூட கூட்டு வச்சிருப்பான் நீ நம்புறியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்காத. யானைகளை வெளிநாட்டு கடத்துறதே இவன் தான். உன்ன பார்த்தா பாவமா இருக்கு பேட்ரிக். அஞ்சறிவு படைச்ச யானைகளுக்காக உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. என்ன உன்னால கைது பண்ண முடியாது. எனக்கு அரசியல் பலம் இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன். வா போலாம். வேண்டாம் ரசல், அவன் போகட்ட விடு. சட்டம் அவனை பார்த்துக்கோ. மிஸ்டர் பேட்ரிக், ஒரு நிமிஷம் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யானை தந்தங்களை எங்க வச்சிருக்கீங்க? அவனால இனி தப்பிக்க முடியாது. I'm so sorry, Paula. ஓ மனசு, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல. அடுத்து என்ன பண்ண போறீங்க? எனக்கே தெரியல. எதுவா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்க கண்டத்தில் யானைகளின் எண்ணிக்கை 1 கோடியாக இருந்தது. 20 ஆண்டுகளாக அது குறைந்து வருகிறது. யானை தந்தங்களை கடத்துவதற்காக வருடத்திற்கு 60,000 யானைகள் கொல்லப்பட்டு இன்று 5,00,000 யானைகளே மீதம் உள்ளது.